guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான chicken recipe தான் பார்க்க போறோம். It's a green chicken gravy. இது வந்து ஹைதராபாதி ஸ்டைல் ஹரியாலி chicken. ஸோ இந்த ஹரியாலி சிக்கன் வந்து மின்ட் அண்ட் கொரியண்டர் அதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சூப்பர் எம்மையாக இருக்கும். அந்த சிக்கன் ரெசிபி எப்படி பார்க்குறதுன்றதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்ப்ளி வித் விஜி அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வந்து குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் விளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஒர்க் அவுட் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே கனெக்ட் வித் மீ. அண்ட் இப்போ அந்த ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. இந்த க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி 4, அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 15 கேஷ்யூஸ் வச்சுருக்கேன். ஸோ க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக வந்து நம்ம இந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி லென்த் வைஸ். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஸ்மூத் பேஸ்டாக. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஒரு சிக்கன் கிரேவி, க்ரீன் சிக்கன் ஃப்ரை. ஹைதராபாதி ஸ்டைலில் இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் மின்ட் வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன். மின்ட்டை விட கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது வதங்கிச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூல்டவுன் ஆன உடனே இது ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில், சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு, ஏற்கனவே நம்ம அதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு. நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே கொஞ்சம் க்யூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் 1/2 ஸ்பூன், ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் எப்பயுமே வந்து போட்ட உடனே அதில் வந்து காரம் உப்பெல்லாம் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா மசாலா ஏறும், இல்லைன்னா ப்ளெயினாக இருக்கணும் சிக்கன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு யோகர்ட் எடுத்து வச்சுருக்கேன், தயிர், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் விட வேணாம், அப்படியே குக் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இன் பிட்வீன் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர். இதில் அந்த க்ரீன் சட்னி அரைச்சாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் அதில் கொஞ்சம். உங்களுக்கு தேவையான உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
போட்டுக்கோ. இட்ஸ் டன் நவ். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எம்மியான ஹைதராபாடி க்ரீன் கறி சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் எம்மியாக வந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. Enjoy with your family. I hope உங்களுக்கு இந்த ஹரியாலி சிக்கன் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், ஃபுல்கா அது மாதிரி எல்லாத்துக்குறையும் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். குயிக் அண்ட் ஈஸி ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கிற சிக்கன் ரெசிபி. நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் பீ பாசிட்டிவ். பை.